தரிசனம். ஸ்வர்ணாம்பிகை சமேத திருக்காரணீஸ்வரர் ஆலயம் சைதாப்பேட்டை. தென்னாடுடைய ஈசன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். தென்னாட்டில் திருத்தலங்கள் ஏராளம். சான்றோர் உடைத்த தொண்டை நாட்டில் பழமை பாரம்பரியம் மிக்க சைதை நகரில் காரணிச்சரம் என்னும் பகுதியில் இறைவன் திருக்காரணீஸ்வரராகவும் அம்பிகை ஸ்வர்ணாம்பிகையாகவும் அருள் புரிகின்றனர். முனிவர்களுக்கு முக்தி தந்து சைவத்தின் பித்தனாய் வந்து 63 நாயன்மார்களுக்கு அருள் தந்து மதுரையில் திருவிளையாடல் ஆடிய எம்பெருமான் இறைவன் ஈசனாவார். அடியவர்க்கும் அடியவராய் எளியவர்க்கும் எளியவராய் காட்சி தந்து அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையாய் கைலாய மலையில் வீற்றிருக்கும் எம்மப்பன். சைதை மாநகரில் நடுநாயகமாக விளங்குகின்றது ஆலயம். தன் பழமை குன்றாமல் புதுமை கொண்டு புதுப்பித்துக் கொண்ட ஆலயம் திருக்காரணீஸ்வரர் ஆலயம் ஆகும். ஆலயத்தின் பழமையும் அதன் வரலாறு பற்றியும் நாம் அறிவோம். விஜயநகர பேரரசு ஆட்சி கொடிகட்டிய காலத்தில் சைதாப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய பகுதிகள் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. விஜயநகர மன்னர்களிடமிருந்து முகலாயர்கள் வசமானது. அப்போது ஆற்காடு நவாப் அவரது அமைச்சரவையில் சிறந்து விளங்கிய சையத் கான் என்பவருக்கு கொடையாக வழங்கப்பட்ட இந்த பகுதி அன்று முதல் சையத்கான் பேட்டை என்று ஆனது. நாளடைவில் அது மாறி சைதாப்பேட்டை என்று ஆனது. சைதாப்பேட்டை காரணி தோட்டம் மற்றும் ரகுநாதபுரம் என்று இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தனர். ஈசன் திருவிளையாடல் திருத்தலம் என்ற பெருமை கொண்டதாகும். தேவேந்திரனுக்கு காமதேனுவை மீட்டு தந்து அருள் புரிந்துள்ள ஈசன் திருவிளையாடல் திருத்தலம் என்ற பெருமை கொண்டதாகும். தேவேந்திரனுக்கு காமதேனுவை மீட்டு தந்து அருள் புரிந்துள்ளார் பிரம்மா. தனது சிருஷ்டி தாண்டத்தை மீண்டும் பெற வழிபாடு செய்த திருத்தலம். ஆத்தொண்ட சக்கரவர்த்தி இறைவனை பூஜித்து வழிபாடு செய்துள்ளார்.
பல அற்புதங்களை நிகழ்த்திய ஈசன் திருக்காரணீஸ்வரராகவும் அம்பிகை ஸ்வர்ணாம்பிகையாகவும் நாம் தரிசிப்போம். சைவை மாநகரில் நடுநாயகமாக விளங்கும் திருக்காரணீஸ்வரர் ராஜகோபுரம் 9 கலசங்களுடன் 7 நிலைகளில் மிக உயரமாக கைலாய மலை போல் காட்சி தருகின்றது. அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை சமேத திருக்காரணீஸ்வரர் ஆலயம் சைதாப்பேட்டை. சிவபெருமானின் திருவிளையாடல் சிறப்பாகும். ஸ்ரீ ராமபிரான் பட்டாபிஷேகம், காளிங்க நர்த்தனர் விநாயகர், மயில்மேல் முருகர், வள்ளி தேவசேனாதிபதி, ஸ்ரீ முருகப்பெருமான், திருமண காட்சி ராஜகோபுரத்தை அலங்கரிக்கப்படுவது வெகு சிறப்பாகும். முதற் கடவுளாம் நம் விநாயகர் தனி சந்நிதியில் காட்சி தருகின்றார். ஒற்றை கலச விமானத்தில் விநாயகர் நர்த்தன கணபதி சித்தி புத்தியுடன் காட்சி தருகின்றார். சன்னதி உள்ளேயும் ஸ்ரீ விநாயக பெருமான் அருள் காட்சி தருவது வெகு சிறப்பாகும். விநாயகர் சதுர்த்தி மற்றும் சங்கடகரா சதுர்த்தி நாட்களில் மிக சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுவது இங்கே சிறப்பாகும். மேல் பக்தி கொண்ட அனைவரும் தன் வாழ்நாளில் ஒருமுறையாவது கைலாயம் சென்று வருவது சிறப்பாகும். பனிமலையில் பகலவனாய் வாழும் சிவபெருமானின் தரிசனம் நமக்கு பாவ விமோசனத்தை தரும். அப்படி முடியாதவர்கள் வாருங்கள் திருக்காரணீஸ்வரர் ஆலயத்திற்கு. இங்கு சுதை வடிவில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான், அம்மையுடன் விநாயகர், முருகன் மற்றும் நாரதர் முனிவர்களுடன் அருள் காட்சி தருகின்றனர். சக்தி சமேதராக காட்சி தந்து வரும் பக்தர்கள் வாழ்வில் ஒளி ஏற்றுவார். நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஏராளம். பஞ்சபூதங்களின் நாயகனாக இறைவன் நிலமாய், அக்னியாய், நீராய், ஆகாயமாய்,
வாய் வாய் அமர்ந்த திருத்தலங்களால் பஞ்சபூத திருத்தலங்கள் என்போம். முதல் நாம் தரிசிக்கும் திருத்தலம் காஞ்சி மாநகர் திருக்கஞ்சி என்னும் பெருமை கொண்டதாகும். அன்னை ஆற்று மணலில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து இறைவனை அடைந்த திருத்தலம். இறைவன் ஏகாம்பரநாதராகவும் இறைவி ஸ்ரீ காமாட்சி அம்மனாகவும் காஞ்சியில் திருக்காட்சி தருகின்றனர். திருவண்ணாமலை அக்னி பிழம்பான ஈசன் அண்ணாமலையாகவும் அம்மை உண்ணாமலை அம்மையாகவும் அருள் காட்சி தருகின்றனர். அடியும் முடியும் காண முடியாத பரம்பொருளாய் பார் ஆளும் பரமன் காட்சி தருகின்றார். திருவானைக்காவல் நீர்வண்ண நாயகராக ஜம்புகேஸ்வரராகவும் அன்னை அகிலாண்டேஸ்வரியாகவும் அங்கு யானைக்கு மோட்சம் அளித்ததால் திருவானைக்காவல் என்றும் ஆனது. சிதம்பரம் ஆகாய திருத்தலமாகும். ஸ்ரீ நடராஜ பெருமானாகவும் அன்னை ஸ்ரீ சிவகாமியாகவும் காட்சி தருகின்றனர். திருவிளையாடல் நாயகன் தில்லை நாதனாய் ஆனந்த கூத்தாடுகின்றான். திருக்காலஸ்திரீ வாயு திருத்தலமாகும். ஸ்ரீ திருக்காலஸ்திரீ நாதராகவும் அருள் புரிகின்றார். கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த திருத்தலமாகும். பஞ்சபூத திருத்தலங்களை திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் நாம் தரிசிக்கின்றோம். தினம் தினம் தரிசனம். அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை சமேத திருக்காரணீஸ்வரர் ஆலயம் சைதாப்பேட்டை. அடுத்த சன்னதி சிவசுப்பிரமணியர் சன்னதியாகும். ஒற்றை கலச விமானம், அதில் பிரம்மாவிற்கு ஓம் மந்திரம் சொல்லுதல், மயில்மேல் முருகர், பழனி ஆண்டவர் திருக்கோலம் என பல சுதை வடிவங்களுடன் காணப்படுகின்றன. சிவசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ முருகப்பெருமான் காட்சி தருகின்றார்.
சன்னதி உள்ளே மண்டப உள்பகுதியில் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணிகை, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை என ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆறுபடை வீட்டு சுதை வடிவங்களும் நாம் வணங்குகின்றோம். சன்னதி முகப்பில் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார். சன்னதி உள்ளேயும் மூலவர் சிவசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் அருளாட்சி புரிகின்றார். நவகிரக சன்னதி தாமரை பீடத்தில் மிக அழகாக அமைந்துள்ளது சிறப்பாகும். நவகிரகங்கள் சூரியனை நடுநாயகமாக கொண்டு ஏனைய கிரகங்கள் காட்சி தருகின்றன. கிரக தோஷம் உள்ளவர்கள் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது. அடுத்த சன்னதி ஸ்ரீ சனி பகவான் சன்னதி. ஒவ்வொரு ராசியிலும் 7.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறவர் சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகளில் எல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சனி தோஷம் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்த சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி. சன்னதி முகப்பிலும் மற்றும் சன்னதி உள்ளேயும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தருவது சிறப்பாகும். அவருக்கு எதிரிலும் ஸ்ரீ கருடத்தாழ்வார் காட்சி தருவது வெகு சிறப்பாகும். சிவபெருமானின் அம்சமான அகோர வீரபத்திரர் சன்னதி முகப்பிலும் சன்னதி உள்ளேயும் திருக்காட்சி தருகின்றார். காரணீஸ்வரர் ஒற்றை கலச விமானம், அதில் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ லிங்கோத்வரர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சுதை வடிவங்களை தரிசிப்போம். கொடிமரம் உயர்ந்து காணப்படுகிறது. காற்றில் கொடிமரம் கொடி வில்லைகள் ஓசை எழுப்புகின்றன. பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் அதை சுற்றி உள்ளது.
நந்தி விமானத்தில் மும்மூர்த்திகளையும் காண்கின்றோம். மண்டபத்தின் உள்ளே நந்தியும் பெருமான் சதா சிவசிவா சிவசிந்தனையுடன் எம்பெருமானை வணங்கியவாறு உள்ளார். உள்ளே கருணை கடலான திருக்காரணீஸ்வரர் சன்னதியில் தங்கமுளம் பூசப்பட்ட தகடுகள் அழகாக காட்சி தருகின்றது. உள்ளே கருவறையில் ஈசன் திருக்காரணீஸ்வரர் லிங்க திருமேனியரை நாம் தரிசிக்கின்றோம். கோஷ்டத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை அம்மனையும் வணங்குகின்றோம். சிவத்தொண்டு ஆற்றிய 63 நாயன்மார்கள் காட்சி தருகின்றனர். அருகில் திருக்குளம் அமைந்துள்ளது. குளத்தின் நடுநாயகமாக மண்டபம் உள்ளது. சென்னையிலே இந்த நீராதாரம் மேலக்கூடிய குளங்களிலே பல குளங்கள் உள்ளது. அதில் சைதே பகுதியிலே நம்முடைய கோவில் அருகில் உள்ள இந்திர தீர்த்தம் எனப்படும் இந்த திருக்குளம் இங்கே அமைந்துள்ளது. இந்த குளத்தில் உள்ள நீர் தான் இங்கே பகுதி மக்களுடைய நீராதாரங்களை ஆதாரமாக விளங்குகிறது. அந்த வகையில் இந்த சைதே பகுதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை உடையதாக இருந்தாலும் மிகச்சிறப்பாய்ந்த ஒரு சிறப்பு அம்சம் சனீஸ்வர பெருமானுக்கு எதிரிலே அருள்மிகு வேதசர பெருமான் அமைந்துள்ளது மிக சிறப்புக்குரியது. எம்பெருமானிய பார்வையிலே சனீஸ்வர பெருமான் இங்கே அமர்ந்துள்ள காரணத்தினாலே எல்லா துவாசங்களும் விலகும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. தெப்பத் திருவிழா சிறப்பாக நடத்தப்படும். மேலும் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு ஞானப்பால் தரும் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓம் நமச்சிவாய. தரிசனம்.